ஹரே கிருஷ்ணா, எனது ஆன்மீக குருவான ஜெயபத்தாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பத்ம புராணத்தில் இருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தின் மகிமைகள். பகவான் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறினார், என் அருமை பார்வதி தேவியே, நான் இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தின் மகிமைகளை பற்றி கூறுகிறேன், கேட்பாயாக. 11 அத்தியாயத்திற்கு ஆயிரக்கணக்கான கதைகள் உள்ளன. அதில் ஒன்றை பற்றி கூறுகிறேன். பிரணிதா நதிக்கரையில் மெகன்காரா என்னும் பெரிய நகரத்தில் பிரபலமான ஜெகதீஸ்வரர் கோவில் இருந்தது. இங்கு ஜெகதீஸ்வரர் ஆச்சரியமாக தன்னுடைய கையில் அற்புதமான வில்லை ஏந்தியுள்ளார். அந்த ஊரில் சுனந்த் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். அவர் தினமும் பகவான் ஜெகதீஸ்வரர் முன்பு அமர்ந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தை பாராயணம் செய்வார். அவர் பகவானின் விராட ரூபத்தை எப்போதும் தன்னுடைய ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தை தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்ததால் அவர் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கும் திறமையை பெற்றிருந்தார். மேலும் பகவான் ஜெகதீஸ்வரரை தொடர்ந்து எப்போதும் நினைவில் நிறுத்தும் ஆற்றலையும் பெற்றிருந்தார். ஒரு சமயம் சுனந்த் பிராமணர் நண்பர்களுடன் கோதாவரி நதிக்கரையில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்றார். அவர் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று அங்குள்ள நதிகளில் நீராடி அந்தந்த இடங்களில் அருள் செய்யும் பகவானை தரிசனம் செய்தார். ஒரு நாள் விவாக மண்டபம் என்னும் ஊருக்கு சென்றார். அவர் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அந்த ஊரின் நடுவே இருந்த தர்மசத்திரத்தில் இரவு தங்கினார். மறுநாட்காலையில் சுனந்த் பிராமணர் எழுந்து பார்த்தபோது அங்கு ஒருவருமே இல்லை. அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஏற்கனவே சென்றிருந்தனர். அவர்களை தேடி அவர் சென்றபோது அந்த ஊர் தலைவரை சுனந்த் பிராமணர் கண்டார். ஊர் தலைவர் பிராமணரின் தேஜஸை கண்டு ஆனந்தமடைந்து அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி, உங்களுக்கு சமமான பக்தன் யாரும் இல்லை என்று மனம் நெகிழ்ந்து கூறினார். உங்களைப் போல ஒரு தூய்மையான பக்தரை நான் பார்த்ததே இல்லை. என் அருமை பிராமணரே, நீங்கள் இங்கேயே சிலகாலம் தங்க வேண்டும் என நான் பணிவுடன் வேண்டுகிறேன் என்றார். ஊர் தலைவரின் இந்த அன்பான தாழ்மையான வேண்டுகோளை கேட்ட பிராமணர் அங்கேயே சில நாட்கள் தங்கி செல்ல முடிவெடுத்தார். அந்த ஊர் தலைவர் சுனந்த் பிராமணர் தங்குவதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து இரவும் பகலும் அவருக்கு நித்தியமாக சேவை செய்தார். அதன்பின் 8 நாட்களுக்கு பிறகு ஒரு கிராமவாசி அந்த பிராமணரின் முன்வந்து கதறி அழுது கொண்டு, தூய்மையான பிராமணரே, நேற்று இரவு ஒரு ராட்சசன் வந்து என்னுடைய மகனை விழுங்கிவிட்டான் என்று கூறினார். சுனந்த் பிராமணர் அந்த கிராமவாசியிடம், ராட்சசன் எங்கே இருக்கிறான்? அவன் எவ்வாறு உன் மகனை விழுங்கினான் என்று கேட்டார். அதற்கு அந்த கிராமவாசி பின்வருமாறு கூறினான், இந்த ஊரில் ஒரு பயங்கர ராட்சசன் வாழ்கிறான். அவன் தினந்தோறும் அவனுடைய இஷ்டப்படி கையில் கிடைத்த கிராமவாசிகளை கொன்று விழுங்குவான். இது சகிக்காமல் ஒரு நாள் நாங்கள் அனைவரும் அவனிடம் சென்று, நீ இவ்வாறு உன்னுடைய இஷ்டப்படி எங்களை கொல்லாதே, நாங்களே உன் உணவுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறினோம். அதன்பின் அந்த ஊரின் நடுவே ஒரு தர்ம சத்திரத்தை நிறுவி இங்கு வந்து தங்கும் வழிப்போக்கர்களை நீ உணவாக எடுத்து கொள்ளலாம் என்று அவனிடம் பேசி நாங்கள் முடிவு செய்தோம். இவ்வாறாக அந்த ராட்சசனிடம் இருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றி கொண்டோம். நீங்கள் உங்கள் சக நண்பர்களுடன் இந்த தர்ம சத்திரத்தில் தங்கி இருந்தபோது உங்களுடைய
சக நண்பர்களை அவன்தான் விழுங்கினான். ஆனால் அந்த ராட்சசனால் உங்களை மட்டும் விழுங்க முடியவில்லை. அதற்கான காரணத்தையும் நான் கூறுகிறேன் என்று கிராமவாசி சுனந்த் பிராமணரிடம் கூறினான். நேற்று இரவு என் மகனின் நண்பன் என் வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் என் மகனுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்பதை அறியாமல் அவனை நான் இந்த தர்ம சத்திரத்தில் தங்க வைத்தேன். இதை அறிந்த என்னுடைய மகன் அவனுடைய நண்பனை காப்பாற்ற சென்றபோது அவனும் அந்த ராட்சசனால் விழுங்கப்பட்டான். இன்று காலை நான் அந்த ராட்சசனிடம் போய் மற்ற வழிப்போக்கர்களுடன் சேர்த்து ஏன் என்னுடைய மகனையும் விழுங்கினாய் என்று கோபமாக கேட்டேன். மேலும் என் மகனை திரும்ப பெறுவதற்கு ஏதேனும் உபாயம் உண்டா என்றும் கேட்டேன். அதற்கு அந்த ராட்சசன் பின்வருமாறு கூறினான். தர்மசத்திரத்தில் இருந்த வழிப்போக்கர்களுடன் உன்னுடைய மகனும் இருந்தான் என்று எனக்கு தெரியாது. உன் மகனை திரும்ப பெற வேண்டுமெனில் நான் இந்த ராட்சச உருவத்தில் இருந்து விடுபட வேண்டும். நான் இந்த ராட்சச உருவத்தில் இருந்து விடுதலை அடைய தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் பக்தர் ஒருவரின் கருணை தேவை. இப்போது இந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பிராமணர் தங்கியிருக்கிறார். அவர் தர்மசத்திரத்தில் இருந்தபோது நான் அவரை அதனாலேயே விழுங்க முடியவில்லை. ஏனெனில் அவர் தினமும் பகவத்கீதையை பாராயணம் செய்கிறார். அதனால் அவர் ஸ்ரீமத் பகவத்கீதை 11 அத்தியாயத்தை 7 பாராயணம் செய்துவிட்டு அதன்பின் என்மேல் தீர்த்தத்தை தெளித்தால் நான் இந்த ராட்சச உருவத்தில் இருந்து விடுபடுவேன். இவ்வாறு அந்த ராட்சசன் கூறியதை கிராமவாசி சுனந்த் பிராமணரிடம் கூறினார். அதன்பின் இந்த ராட்சசன் என்ன பாவத்தை செய்து இந்த உருவத்தை பெற்றான் என்று சுனந்த் பிராமணர் அந்த கிராமவாசியிடம் கேட்டார். அதற்கு அந்த கிராமவாசி பின்வருமாறு பதில் கூறினான். முன்பு ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இந்த ஊரில் இருந்தான். ஒரு நாள் தன் வயலை அவன் கண்காணித்து கொண்டு இருந்தபோது சாலையில் ராஜாளி கழுகு ஒன்று ஒரு வழிப்போக்கனை தாக்கியது. அந்த சமயம் அங்கே வந்த ஒரு யோகி அந்த வழிப்போக்கனை காப்பாற்ற ஓடினார். ஆனால் அவரால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் அவர் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னால் அவன் அந்த ராஜாளி கழுகால் கடிபட்டு பரிதாபமாக இறந்துவிட்டான். ஆனால் அந்த விவசாயி அவனுக்கு மிக அருகில் இருந்தும் அந்த வழிப்போக்கனை கழுகிடம் இருந்து காப்பாற்றாததால் கோபமடைந்த யோகி பின்வருமாறு கூறினார். எவன் ஒருவன் திருடனாலோ சர்ப்பங்களாலோ தீயாலோ ஆயுதங்களாலோ தாக்கப்படும் போது உடனே உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்யாமல் இருந்தால் அவன் யமதர்ம ராஜாவால் தண்டிக்கப்படுவான். அவன் பல நரகங்களுக்கு சென்று வெகுகாலம் அவதிப்பட்டு இறுதியில் ஓநாயாக பிறவி எடுப்பான். உதவி தேவையாக உள்ளவனுக்கு உடனே உதவி செய்பவன் பகவான் விஷ்ணுவிற்கு நெருக்கமானவன். யார் ஒருவன் பசுவை பிற காட்டு விலங்கிடமிருந்தோ கீழ்ஜாதி மனிதனிடமிருந்தோ அல்லது துஷ்டனிடமிருந்தோ காப்பாற்றுகிறானோ அவன் பகவான் விஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைவான். ஏ துஷ்டனே, நீ அந்த கழுகு வழிப்போக்கனை தாக்கியதைக் கண்டும் உதவி செய்யாததால் நீ ராட்சசனாக கடவா என்று யோகி அந்த விவசாயியை சாபம் கொடுத்தார். இதை கேட்ட அந்த விவசாயி யோகியிடம் பணிவுடன் கூறினான். யோகியே, நான் இரவு முழுவதும் வயலை கவனித்து கொண்டு இருந்ததால் மிகவும் களைப்புற்றிருந்தேன். அதனால் தயவு செய்து என்னிடம் கருணை காட்டுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு அந்த யோகி தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதை 11 அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் ஒருவன் 7 அதை பாராயணம் செய்து அதன் பின்னர் உன் தலை மீது தீர்த்தம் தெளித்தால் இந்த சாபத்தில் இருந்து விடுபடுவாய் என்று கூறினார். இந்த விபரங்களையெல்லாம் கூறிய அந்த கிராமவாசி
சுனந்த் பிராமணரிடம், நீங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையை இதேபோல 7 முறை பாராயணம் செய்துவிட்டு அவன் தலைமீது தீர்த்தம் தெளியுங்கள் என கூறினான். அதன்படியே அந்த பிராமணர் செய்தவுடன் 4 கரங்களையுடைய பகவான் விஷ்ணுவின் ரூபத்தைப் போல ரூபத்தை அடைந்தான் அந்த ராட்சசன். அவன் மட்டுமல்லாது அவன் விழுங்கிய 1000கணக்கானோர் எல்லோருமே 4 கரங்களையுடைய மகாவிஷ்ணுவின் உருவத்தை அடைந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் எல்லோருமே புஷ்பக விமானத்தில் ஏறி வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டார்கள். இந்த அற்புதத்தை கண்ட கிராமவாசி ராட்சசனிடம் இந்த கூட்டத்தில் தன் மகன் யார் என கேட்டான். அவன் சிரித்து கொண்டே புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருந்த 1000கணக்கான விஷ்ணு ரூபங்களில் ஒருவனை காட்டி, இவன்தான் உன்னுடைய மகன் என்றான். அந்த கிராமவாசி தன்னுடைய மகனை தன்னுடன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். அதை கேட்ட மகன் சிரித்து கொண்டே, அன்புள்ள ஐயா, நாம் இருவரும் பல பிறவிகளில் ஒருவருக்கொருவர் மகனாக பிறந்திருக்கிறோம். இந்த தூய பக்தன் சுனந்த் பிராமணர் அருளால் இப்போதுதான் இந்த பௌதீகமான பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து விடுபட்டு உண்மையான நிரந்தரமான இருப்பிடமாகிய வைகுண்டத்திற்கு நான் செல்கிறேன். தாங்களும் அவரிடம் சரணாகதி அடைந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை படித்து வைகுண்டத்தை, அதாவது நிரந்தரமான இருப்பிடத்தை அடைவீர்களாக. ஸ்ரீமத் பகவத்கீதையை கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இருந்து ஒருவன் நிச்சயமாக விடுபடுவான். இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஏனெனில் இந்த உண்மை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் குருக்ஷேத்திரத்தில் தன்னுடைய நண்பன் அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது என்று கூறினான். இந்த அறிவுரையை எல்லாம் மகனிடமிருந்து கேட்ட கிராமவாசி சுனந்த் பிராமணரிடம் இருந்து ஸ்ரீமத் பகவத்கீதை 11ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய கற்றுக்கொண்டு தினமும் அதை பாராயணம் செய்து வைகுண்ட பிராப்தி அடைந்தான். என் அருமை பார்வதி தேவியே, ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11ஆம் அத்தியாயத்தை கேட்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு வைகுண்டத்தை அடைவான், இதில் சந்தேகமே இல்லை என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறினார். ஹரே கிருஷ்ணா.